வணக்கம். இது உங்களின் நல்வழி சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் மனமும் காதலும். மனம், இதை பற்றி பேசாதவர்கள் உலகில் இருக்க முடியாது. மனம் ஒரு குரங்கு, உனக்கு மனசாட்சியே இல்லையா? என் மனம் முழுவதும் நீதான் இருக்கிறாய் என்று மனதை தொடர்பு படுத்தி உலகம் பேசிக்கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே மனம் என்ற ஒன்று இருக்கிறதா? வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மனம் என அனைவராலும் அழைக்கப்படும் இதயம் மனித இரத்தத்தை, இரத்த குழாய் மூலம் ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை உடல் முழுவதும் அனுப்பும் ஓர் உறுப்பு மட்டுமே. நாம் நம்முடைய பிரெயின், அதாவது மூளையை பற்றி தெரிந்தால் மட்டுமே மனதை பற்றிய ஒரு முடிவுக்கு வர முடியும். மூளை 1300 1400 கிராம் எடையுள்ளது. 60 பில்லியன் செல்களுடன் 12,000 இணைப்புகளை கொண்டது. 25% ஆக்சிஜன் நிறைந்தது. உடல் எடையில் 2% எடை கொண்டது. மூளை நாம் மகிழ்வாக இருக்கும்போது ஆக்சிஜனை சுறுசுறுப்பாக செலுத்தி மனதையும் உடலையும் மகிழ்ச்சிகரமாகவும் வைத்துக்கொள்ளும். அதே நாம் வருத்தமாக இருக்கும்போது சோர்வாக உணர்வோம். எனவே நம்மை சுற்றி நடப்பதை வைத்தே மூளை இயங்கும். எனவே மனம் என்பது மூளையின் செயல்பாடுகளே, அதாவது நமது எண்ணங்களே இதயம். மனம் மூளை. ஆனால் இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருப்பது நம்முடைய மூளை மட்டுமே. இதே அடிப்படையில் காதலை பற்றி ஆராய்ந்தோமானால், உலகில் காதலை கடக்காதவர்கள் ஏன் எந்த உயிரினமும் கிடையாது. காதலை கொண்டாடாதவர்கள் யாரும் இல்லை. கவிக்கு அப்துல் ரஹ்மான் தன் கவிதையில், காதல் தாகம் மர்மமானது, அது கடல் நீர் முழுவதையும் குடித்தாலும் அடங்காதது என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள் எப்படி அவர் அந்த காதலை உணர்ந்து எழுதியிருக்காருன்னு. காதல் தாகம் மர்மமானது, அது கடல் நீர் முழுவதையும் குடித்தாலும் அடங்காதது என்று குறிப்பிடுகிறார். காதலை விஞ்ஞான முறைப்படி பார்த்தோமானால், நமது மூளையில் ஏற்படும் இரசாயன மாற்றங்கள் அதுவே முக்கிய காரணம். அந்த இரசாயனங்கள் அட்லரின், லஸ்ட், டோபமைன், ஆக்சிடோசன் என இவை செய்யும் மாற்றங்களே நாம் காதலாக எண்ணுகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். அட்லரின், இதுதான் எல்லா முடிவுகளையும் எடுக்கும் ஹார்மோன். ஒரு விஷயத்தை எதிர்ப்பது, அதை விட்டு வெளியே வருவது என எல்லா முடிவுகளையும் இந்த அட்லரின் சுரப்பியே எடுக்கும். அதாவது நம்முடைய டென்ஷன், அதிலிருந்து விடுபடுவது, அதை ரிலீஸ் செய்வது, இதுவே இந்த அட்லரினின் பெரிய வேலை. அடுத்து லஸ்ட். லஸ்ட் என்பது எதிர்பாலின் இனக்கவர்ச்சி, பெண்ணுக்குண்டான ஈஸ்ட்ரோஜனையும் ஆணுக்குண்டான டெஸ்ட்ரோஜனையும் சுரக்க வைக்கும் லஸ்ட். அது தூய தமிழில் காமம். ஸோ இது வந்து ஒரு இனக்கவர்ச்சி. அடுத்தது டோபமைன். இது போதையேற்றக்கூடிய ஒரு ரசாயனம், நம் மூளையின் முழுவதும் காதலை சுரக்க வைக்கும். மூளை முழுவதும் இரத்தத்தை பாய்ச்சும். இதையே தான் என் மனம் முழுவதும் நீ நிறைந்திருக்கிறாய் என்று கூறுவது. இரத்தம் முழுவதும் மூளைக்கு இந்த காலத்தில் செல்வதையால் காதல் கொண்டவர்களுக்கு
பசியை எடுக்காது. காதலின் நினைவாகவே செயல்படுவார்கள். மனதில் பட்டாம்பூச்சி பறப்பது போன்ற உணர்வை இவர்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக ஆக்சிடோசின், காதலின் கடைசி நிலை. அதாவது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல், அரவணைப்பை தேடுதல், அதாவது ஃபுல் அட்டாச்மெண்ட். நல்லபடியாக அவர்களை புரிந்து கொண்டு உணர்ந்து கொள்வார்கள். நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை என்ற கடைசி நிலை இதுவே. இவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். இந்த ரசாயனம் நல்ல உணர்வுகளை தரும். அந்த நிலையில்தான் நம்முடைய தாய் தந்தையர்கள் இருப்பார்கள். இப்படி மூளைக்குள் நடக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன், தட் மீன்ஸ் ரசாயன மாற்றங்களே காதல். ஆகவே இது இதயத்திலிருந்து வருவதல்ல. எனவே மனம் மற்றும் காதல் இரண்டுமே மூளை சம்பந்தப்பட்டது தான். ஆகவே மூளை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. எனவே யாரையும் நீங்கள் அறிவிருக்கிறதா என்று கேட்டு விடாதீர்கள். ஆகவே மேலும் இது முழுக்க முழுக்க எல்லா விஷயங்களுமே மனித மூளை சம்பந்தப்பட்டது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.